எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்களுடைய வானூர்தி பேராசிரியர் மணிகண்ட கோபாலன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு சிற்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிற்பத்தை நீங்கள் பார்த்தாங்கன்னே தெரியும், ஒரு சிவிலிங். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க புராண கதை என்னென்னா, அந்த பன்றி வந்து என்னென்னா வராக அவதாரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அன்னப்பறவை வந்து பிரம்மனோட அவதாரமாக சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே போய் சிவனோட அடி, அதாவது வந்து அடி தேர்றேன், அடினா கீழேயும் முடினா மேலேயும், ஸோ ரெண்டுத்தையும் தேர்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ போகும்போது என்ன ஆகுதுன்னா, நடுவில் வந்து ரெண்டு பேர்த்துனாலும் தேட முடியாது. கடைசியில் வந்து ஒத்துப்பார் பெருமாள், என்னால் தேட முடியலன்னு சொல்லி ஒத்துப்பார். அவர் வந்து ஒத்துக்கிட்ட அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா, வராகி தெய்வமாக வந்து சிவலிங்கத்து மேலே கீழே வந்து கொடுத்து, பேஸ்மெண்ட் கொடுத்து பன்றி மேலே சிவலிங்கம் உட்காந்துரும். மேலே இருக்க அன்னப்பறவை வந்து என்ன பண்ணுவார்னா, பிரம்மர் போய் சொல்லிடுவார், அதாவது வந்து நான் உங்களை பார்த்துட்டேன் சொல்லிடுவார், நான் வந்து பார்த்துட்டேன், அதை தாளம்பூ வந்து சொல்லிடும். ஸோ இந்த ஒரு புராண கதையை கேட்டிருக்கோம், இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் உண்மையை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பன்றியோட கேரக்டர் என்னென்னா, அதை வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா, எப்பயுமே வந்து ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மனுஷனாக நம்மளுக்கும் நம்ம மனசு அமைதியாக இல்லாமல் ஒரு நிலையே இல்லாமல் தேடிக்கொண்டே இருக்கும். ஸோ அதை அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு நிலையற்ற முடிவு எடுக்க முடியாது, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, எப்பயுமே வந்து புத்தி வந்து மந்தமாக இருக்கும். அதனால தான் அந்த பன்றி என்ன ஆகுன்னா, சிவன்ற குறிக்கிறது என்னென்னா, நம்ம மனசு அமைதியான மனசு. அந்த அமைதியான மனசை குறிக்கிறக்காண்டி என்ன பண்ணுன்னா, அந்த பன்றி வந்து சிவனுக்கு கீழே பேஸாக உட்காந்துக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, எப்போ வந்து அந்த பன்றி சிவன் நிலையை அடையுதோ அதோட மனசும் அமைதியாகிடும். இப்போ வந்து அன்னப்பறவையோட கேரக்டர் என்னன்னா, பாலையும் தேனியும் தனியாக பிரித்து எடுத்துடும். அதே மாதிரி மனுஷனாக நம்ம வந்து நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்து தெரிஞ்சு பழகினா தான் என்ன ஆகுனா, அந்த அன்னப்பறவை எப்படி மாலையை வந்து சிவனுக்கு தொடுக்குதோ அதே மாதிரி வந்து மனுஷன் வந்து ஒரு சிவநிலை அடையணும்னா எப்பயுமே பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அப்படி அடைஞ்சால் மட்டும்தான் சிவனோட நிலையை வந்து அடைய முடியும். ஸோ நீங்கள் இந்த சிற்பத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பதிவுகளை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் இதை வந்து என்னமாக கருதுறீங்க. உண்மையிலேயே வந்து இந்த சிற்பம் வந்து சிவநிலை அடைகிறக்காண்டி பன்றியும் அண்டப்பறவையும் அமைக்கப்பட்டதா, இல்லை வந்து புராண கதையில் சொல்கிற மாதிரி வராக தெய்வமும் பிரம்மனும் வந்து சிவனோட அடியும் முடியும் தேர்றதுக்காண்டி அமைக்கப்பட்டதா, இதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னோ அதை பதிவிடுங்க.